காலையில் தியானம் செய்வதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன வேண்டும் அதுக்கு, என்ன அதுக்கு உபாயம் என்ன? டிவி எடுத்துடணும், டிவி வீட்டிலேருந்து எடுக்கணும். இல்லை இருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம், அது மணிக்கணக்காக பார்க்கக்கூடாது, மணிக்கணக்காக பார்த்துருந்தா நேரம் வேணும். ஆகவே அவர்கள் எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு அரை மணி நேரம் அருள்பா படிக்கணும், திருமந்திரம் திருவள்ளுப்பா படிக்கணும், பக்கம் தியானம் செய்யணும். காலையில் ஒரு அரை மணி ஒரு மணி நேரமாவது ஒரு பத்து நிமிஷம் அருள்பா படிச்சு தான் அவன் தியானம் செய்யணும். மாலையில் ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்து அருள்பா படிக்கணும். வேறு எந்த வீண் பொழுது கழிக்கக்கூடாது. அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு பெண்களுக்கு தான் இருக்குது. அவர் என்ன வேறு, அவங்க ஆண் மகன் வந்து பொருள் தேட போயிடுறான், பெண்களுக்கு என்ன வாய்ப்புனா சமையல் செய்த நேரம் போகாக போ நீங்களாக இதுபார் நூல்களை படித்தல், தினம் நாம்பத்தை சொல்கிறது, இது போன்றவர்கள் அவர் இருந்தால் வெகு பிரிவில் அவர்கள் ஞானம் சித்திக்கலாம். அவர்கள் தான் இப்போ பெண்களை வந்து அதிகமாக இப்போ இந்த உலகத்தை ஞானியாகிறதுக்கு அடிப்படை காரணம், முன் ஜென்மத்தில் பெண்களாக இருந்து தினம் விடாது தியானம் செய்ததுனால தான் ஆண்மகனாக பிறந்திருக்கிறான். அவர்கள் இந்த ஜென்மத்தை கடத்திற்கு காரணம் முன் ஜென்மத்தை செய்த புண்ணியம். பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் பெருந்தவம் செய்திருக்க வேண்டும். அவ்வளவு புண்ணிய செய்த மக்கள் தான் பெண்கள். அவர்கள் செய்த முன் ஜென்மத்தை ஒரு மனிதன் இது பெண்ணாக பிறந்து விடாவது தியானம் செய்தால் தான் ஆண்மகனாக பிறந்திருக்கிறான். இந்த ஜென்மத்தை அவன் ஞானியாகிறதுக்கு காரணம் முன் ஜென்மத்தில் முன் ஜென்மத்தை பெண்ணாக பிறந்திருக்கிறாள் இருந்திருக்கான் அவன். ஆகவே பெண்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி சொல்கிற நோக்கமே பெண்கள் பெண்கள் நிறைவுறதுக்கு வாய்ப்பு நேரம் அவர்கள் அதிகம் இருக்குது. ஆண்மகன் பொருள் தேடி போயிட்டு இருக்கான், பெண் மக்களுக்கு இந்த ஒரே வேலை தான், சமைக்கணும், வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்கணும் இருக்கு. ஆகவே பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, இருந்தாலும் குற்றம் இல்லை, பெண்கள் நிறைவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தியானத்தால். ஆகவே நீங்களும் முன்னேற வேண்டும், இரு சாராக முன்னேற வேண்டும் சொல்லி அது செல்வி ஐலாண்டேஸ்வரியும் அவர்களையும் மனமாற வாழ்த்துக்கிறேன். அவர் குடும்பத்தார் நீள் வாழ வேண்டும், நீங்கள் எல்லாம் நீடு வாழ வேண்டும், எல்லா நலமும் வளம் பெற்று நீடு வாழ வேண்டும் எல்லாம் என்று சொல்லி நீங்களும் ஞானம் பெற்று நீங்களும் ஞானம் பெற்று வாழ வேண்டும் என்று ஆசான அகத்தை செய்ய வேண்டி முடிக்கிறேன். ஆக்கும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.